போட்டி தேர்வு தரகம் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் ஈஸி இலக்கணம் இலக்கணத்துக்கான ஷார்ட்கட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் தமிழ் இலக்கணம் இலக்கியம் எங்கே வந்தாலும் சரி, சரியா, தமிழ் லாங்குவேஜ் வரக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இலக்கணம் சார்ந்த க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. சரியா, நீங்கள் இலக்கியம் படிக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த இலக்கியத்தில் கூடிய சில வார்த்தைகளை கொடுத்து நமக்கு இலக்கண குறிப்பு கேட்பாங்க. இந்த இலக்கண குறிப்பு எழுதக்கூடியதில் நிறைய தப்பு நம்ம பண்ணுவோம். அது எப்படி, இலக்கணமே நம்ம முழுமையாக படிக்கல, புக்கில் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளும் நான் இலக்கண குறிப்பு படிக்கல, இருந்தாலும் நான் எப்படி சரியாக ஆன்சர் பண்ணுறது, முதல்ல கான்செப்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி எளிமையாக ஆன்சர் பண்ணலாம், நான் இலக்கணத்தில் 6 to 12 வரையும் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் போய் படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஆனால் எனக்கு கான்செப்ட் தெரியும், நான் எப்படி ஈஸியாக வந்து இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும், அதுதான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் இதுக்கான வீடியோ கேட்டிருந்தீங்க, வினைத்தொகைனா என்ன, பண்புத்தொகைனா என்ன. நான் ஒரு வார்த்தையை பார்த்தா இது வினைத்தொகையா இல்லையா, இல்லை பண்புத்தொகையா இல்லையா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது, க்வெஸ்சன் பேப்பரில் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் எப்படி நான் செலக்ட் பண்ணுறது, ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இது வினைத்தொகையா பண்புத்தொகையா இல்லை வேறு ஏதாவது வேணாலும் கொடுக்கலாம். சரியா, இந்த வீடியோவில் நம்ம ஈஸி இலக்கண டாபிக் ஒரு சீரீஸாக பார்க்கலாம். சரியா, தொடர்ச்சியாக வந்து அடுத்தடுத்த டாபிக் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோவில் வினைத்தொகை பண்புத்தொகை தான் பார்க்கலாம், ரொம்ப குயிக்காக பார்த்துடலாம். சரியா, ஸோ இந்த வீடியோ வந்து எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலும் யூஸ் ஆகும். சரியா, ஷார்ட்கட்டாக தான் இருக்கும். கான்செப்ட் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன், அதே போல் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகே, முதல்ல வினைத்தொகை பார்க்கலாம். வினைத்தொகை எப்படி சார் வரும், 3 காலத்துக்கும் பொருந்தி வரும், இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். சரியா, ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், 3 காலத்துக்கும் பொருந்தி வருதான்றதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, இங்கே பாருங்கள் ஒரு வார்த்தை எழுகதிர், சாரி எழுகதிர் அப்படின்னு இருக்கா, இது வினைத்தொகை. எப்படி சார் எழுகதிர் அப்படின்றது வினைத்தொகையாக வந்துச்சு, முதல்ல வினைத்தொகை அப்படின்றது 2 சொல் இருக்கும், வினைத்தொகை சொல் 2 சொல் இருக்கும். எது எழுகதிர் அப்படின்ட்டு இருக்கா, இந்த வார்த்தையை பாருங்கள், எழு அப்படின்றது ஒரு சொல், கதிர் அப்படின்றது ஒரு சொல். இது ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமாக வினைத்தொகை சொல் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் சொல் வந்து வினைச்சொல்லாக இருக்கும். சரியா, 2வது சொல் பெயர்ச்சொல்லாக இருக்கும். இப்போ 2 சொல் இருக்குன்னா, முதல் சொல் வினைச்சொல்லாகவும் 2வது சொல் பெயர்ச்சொல்லாகவும் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து தான் வினைத்தொகையாக நமக்கு வரும். இதை தெரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட்டு. சரியா, எப்போ கேட்டாலையும் உங்களுக்கு இதை வந்து க்வெஸ்சனாக கேட்க போகிறதில்ல, ஆனால் இது தெரிஞ்சிட்டா தான் நீ ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், எழுகதிர், எழுன்றது என்னது முதல் சொல், வினைச்சொல்லாக இருக்கா, கதிர்ன்றது என்னது பெயர்ச்சொல்லாக இருக்கா, இப்படி தான் வரும், மேக்ஸிமம் எல்லாமே இப்படி தான் வரும். சரியா, எழுகதிர் பாருங்க, எழு அப்படின்றது வினைச்சொல், கதிர் அப்படின்றது பெயர்ச்சொல். இது எப்படி சார் 3 காலத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு சொன்னீங்களே, எப்படி, இங்கே பாருங்க, காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை, இது வந்து மேற்கோள், நன்னூல் இருக்கக்கூடிய மேற்கோள். சரியா, கேட்கலாம், காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை, இந்த மேற்கோள் எந்த நூல் இருக்குன்னு கேட்டாங்கன்னா நன்னூல். சரியா, இப்போ எழுகதிர்னு இருக்கா, 3 காலம் நான் சொன்னோம் இல்லையா, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். எப்படி வந்துச்சு எழுகதிர் அப்படின்ற சொல்ல, நம்ம என்னென்ன பொருட்களை கொண்டு வர முடியும், என்னென்ன காலத்தெல்லாம் காட்டு பாருங்கள், 3 காலத்துக்கும் பொருந்தி வருதான்னு பாருங்கள், எழுகதிர் அப்படின்ற சொல்ல சொல்லி பாருங்கள், எழுந்த கதிர், இறந்த காலத்தை சொல்லுதா, எழுகின்ற கதிர், நிகழ்காலத்தை சொல்லுதா, எழும் கதிர், எதிர்காலத்தை சொல்லுதா, அப்போ 3 காலத்துக்கும் இந்த ஒரே சொல் பொருந்தி வருது. அப்போ இந்த சொல் 3 காலத்துக்கும் பொருந்தி வந்தால் அது வினைத்தொகை, அவ்வளோதான். சிங்கிள் லைனில் சொல்லணும் அப்படின்னா 3 காலத்துக்கும் பொருந்தி வந்தால் அது வினைத்தொகை. சரியா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொன்னேன். சரியா, அப்போ இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், 3 காலத்துக்கும் பொருந்தி வந்தால் அது வினைத்தொகை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். எப்படி நம்ம பார்க்கணும், எழுகதிர் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்கன்னா, எழுந்த கதிர், எழுகின்ற கதிர், எழும் கதிர் அப்படின்றத நீங்கள் பிரித்து பார்க்கணும். அப்போ இறந்த காலத்தையும் காட்டுது, நிகழ்காலம், எதிர்காலம், 3க்குமே பொருந்தி வரணும். சரியா, அப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள், வீசு தென்றல், இது சொல்லி பாருங்கள், வீசிய தென்றல், முதல்ல இறந்த காலம் சொல்லி பாருங்கள், அப்புறம் நிகழ்காலம் சொல்லி பாருங்கள், அப்புறம் எதிர்காலம் சொல்லி பாருங்கள். இல்லை உங்களுக்கு என்ன ஆர்டர் வருதோ மூணுமே சொல்லி பார்த்து மூணுமே கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னா ஓகே, அவ்வளோதான் வினைத்தொகை. சரியா, வீசிய தென்றல், இறந்த காலம், வீசுகின்ற, இப்போ வீசுகின்ற தென்றல், அடுத்து வீசும் தென்றல், எதிர்காலத்தில் வீசும், புரிஞ்சுதா, அப்போ இதுவும் என்னது வினைத்தொகை. சரியா, புரிஞ்சதா, ஸோ இப்படி தான் கேட்பாங்க, இதே போல தான் எல்லா சொற்களும் இருக்கும். இதுலேயும் பாருங்கள், வீசுன்றது வினைச்சொல், தென்றல்ன்றது பெயர் சொல்ல வருதா, இந்த ஃபார்மேட்டுக்கு நான் சொல்கிறேன், பெரும்பாலும் இப்படி தான் வரும். சரியா, அப்போ எழுகதிர்,
அப்படின்றது வினைத்தொகை, வீசுதென்றல் அப்படின்றது வினைத்தொகை. அடுத்து பாருங்க, சுடுசோறு, சுடுகின்ற சோறு, சுட்ட சோறு, சுடும் சோறு, மூன்று காலத்துக்கு பொருந்தி வருதா? அப்போ இது வினைத்தொகை. அடுத்து பாருங்க, ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறின காய், ஊறும் காய், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். ஊறுகின்ற காய் அப்படின்னா நிகழ்காலம், ஊறின காய் அப்படின்னா இறந்த காலம், ஊறும் காய் அப்படின்னா எதிர்காலம். அப்போ இது எல்லாமே வந்து மூன்று காலத்துக்கும் பொருந்தி வருது. இது எல்லாமே என்னது? வினைத்தொகை. என்னது? வினைத்தொகை. புரிஞ்சதா? இதே போல் இன்னும் சில சொற்கள் சொல்கிறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வறுபுனல், எரிதலல், கடிநாய், சுடுசோறு, குடிநீர், படர்கொடி, மூடுபனி, பாய்புலி, இது எல்லாமே என்னது? வினைத்தொகை. சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மூன்று காலத்துக்கும் பொருந்தி வரும். சரியா? வந்த புனல், வருகின்ற புனல், வரும் புனல். சரியா? எரிந்த தணல், எரிகின்ற தணல், எரியும் தணல். சரியா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மூன்று காலத்துக்கும் பொருந்தி வரும். அடுத்து பாருங்க, பண்பு தொகை. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தது என்ன பார்த்தோம்? வினைத்தொகை பார்த்தோம். சரியா? தொகைனாவே தொக்கி வருதல், அதாவது மறைந்து வருதல். இது மூன்று காலம் நமக்கு வெளிப்படையெல்லாம் வரல. வெளிப்படையாக நமக்கு இந்த இடத்துல எழுந்த கதிர், எழுகின்ற கதிர், எழும் கதிர்ன்ற வார்த்தை அவங்க கொடுக்கல, அது தொக்கி வருது. அதனால தான் அது வினைத்தொகை. சரியா? ஸோ இதெல்லாம் டீப்பாக பார்க்கும்போது நீங்கள் படிப்பீங்க. பட் நமக்கு தேவை குவஷனுக்கு ஆன்சர் பண்ணும் அப்படின்னா இது தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான், அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? அடுத்து பாருங்கள், பண்பு தொகை. இந்த பண்பு தொகை எப்படி வரும்? உங்களுக்கு எளிமையாக தெரிஞ்சது தான், பெரும்பாலும் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சது தான். மை விகுதி வந்தால் அது பண்பு தொகை. சரியா? இது இல்லாமல் ஆகிய ஆணை அப்படின்ற பண்பு உறுப்புகளும் இதில் மறைஞ்சு வரும். சரியா? இது பண்பு தொகை. சரியா? மை விகுதி வரும், ஆகிய ஆண் அப்படின்ற பண்பு உறுப்புகள் ரொம்ப முக்கியம். பண்பு உறுப்புன்றதுனால தான் அது பண்பு தொகை. சரியா? எப்படி இப்படிலாம் வரும்? ஒன்று நிறத்தை குறிக்கும், வடிவத்தை குறிக்கும், சுவையை குறிக்கும், அளவை குறிக்கும். நிறம்னு வரும்போது பாருங்கள், எல்லாமே மை விகுதி. சரியா? செம்மை, பசுமை, வெண்மை, கருமை, இது எல்லாமே நிறத்தை குறிக்கும். வடிவம் அப்படின்னு பார்க்கும்போது வட்டமாக இருக்கும், நாற்கரமாக இருக்கும், சதுரமாக இருக்கும், செவ்வகமாக இருக்கும், முக்கோணமாக இருக்கும், இந்த மாதிரி வடிவத்தை குறித்தா அது பண்பு தொகை. அதே போல் சுவை, காரமாக இருக்கும், புளிப்பாக இருக்கும், கசப்பாக இருக்கும், இந்த மாதிரி அறுசுவை, எந்த சுவை வந்தாலும் சரி. சரியா? சுவையை குறித்தா அது பண்பு, ஏன்னா அந்த உணவினுடைய பண்பை குறிக்குது. அடுத்து குணம், நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், கொடுமையாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம். சரியா? குறிப்பிட்ட ஒரு குணத்தை குறித்தா அது பண்பு தொகை. குணமும் பண்பும் ஒன்று தானே. சரியா? ஒன்று நிறத்தை குறிக்கலாம், இல்லை வடிவத்தை குறிக்கலாம், இல்லை சுவையை குறிக்கலாம், இல்லை குணத்தை குறிக்கலாம். முக்கியமாக மை விகுதி. சரியா? இந்த மை விகுதி வராமல் சில இடங்களில் உங்களுக்கு வடிவத்தை குறிக்கும், அதே போல் சுவையை குறிக்கும், குணத்தை குறிக்கும். பெரும்பாலும் நிறத்தில் மை விகுதி வந்துடும். சரியா? இந்த மூணில் இந்த ரெண்டுலையும் தான் சில இடங்களில் உங்களுக்கு மை விகுதி வராமையும் சில சொற்கள் வரும். சரியா? பார்க்கலாம். அப்போ இது நாலும் நோட் பண்ணிக்கோங்க, நிறம், வடிவம், சுவை, அளவு. இந்த இடங்களில் வரக்கூடியது தான் பண்பு தொகை. இங்கே எடுத்துக்காட்டு பாருங்கள், செந்தாமரை அப்படின்றது வண்ண பண்பு தொகை. செம்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோமா, செந்தாமரை எப்படி பிரிப்போம்? செம்மை கூட்டல் தாமரை. மை விகுதி வந்துச்சா? மை விகுதி வந்தாவே அப்படி அடிச்சிடலாம் பண்பு தொகைன்ட்டு. அப்போ இன்னும் கன்ஃபார்ம் பண்ணால் இது வண்ணத்தை குறிக்குது. அடுத்து பாருங்கள், வட்ட நிலா. வட்ட நிலா சார், மை விகுதியே வரலையே. ஆமாம், மை விகுதி வரல, ஆனால் எந்த கேட்டகரிக்குள்ளே வருது? வடிவத்தை குறிக்குது. சரியா? அப்போ வட்ட நிலா அப்படின்னும் போது வடிவ பண்பு தொகை. அடுத்து முத்தமிழ், அளவு பண்பு தொகை. சரியா? இது வந்து அளவு பண்பு தொகை, முத்தமிழ் அப்படின்னு வரும்போது. சரியா? அடுத்து இனிமை, இன்சொல், மை விகுதி, சுவையை குறிச்சிடும். சரியா? இங்கே பாருங்கள், சுவையை குறிச்சிடும். ஓகே, அப்போ இது சுவை பண்பு தொகை. சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ செந்தாமரை எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் தாமரை அப்படின்னு பிரிக்கலாம். நான் சொன்ன மாதிரி வடிவத்துக்கு வரும்போது தான், அது முக்கியமாக வட்டத்துக்கு வரும்போது மை விகுதி வராது, ஆனால் அது பண்பு தொகை. சரியா? அந்த நாலு கேட்டகரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், நிறம், வடிவம், சுவை, அளவு. சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கருங்குவலை, இதை பிரிங்க, பண்பு தொகை. சரியா? கருங்குவலை, கருமை கூட்டல் கோலை, மை விகுதி வருதா? முடிஞ்சு போச்சு. அடுத்து செந்நெல், செம்மை கூட்டல் நெல். சரியா? மை விகுதி, முடிஞ்சு போச்சு. பண்பு தொகை, பெரும்பாலும் மை விகுதி, 95% உங்களுக்கு மை விகுதி வந்துடும். சரியா? வெண்மை கூட்டல் குடை, வெண்குடை. சரியா? பண்பு தொகை. இளங்கமுகு. சரியா? கமுக மரம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பாக்கு தமிழ் இலக்கியங்கள். அப்போ பண்பு தொகை. நெடுங்காலம், நெடுமை கூட்டல் காலம், பண்பு தொகை. நன்மொழி, நன்மை கூட்டல் மொழி. சரியா? வெறுங்கனவு. சரியா? வெறுமை கூட்டல் கனவு. செம்மை கூட்டல் நெல், நன்மை கூட்டல் உரை, பண்பு குறிக்குது. எல்லாமே பண்பு தொகை. சரியா? ஸோ இவ்வளோதான், இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதுமானது.
வெண்குடை இளங்கமுகு நெடுங்காலம் நன்மொழி வெறுங்கனவு சென்னல் நல்லுரை பெரும்பாலும் இவ்வளோதான். மை விகுதி வந்தாவே போதும் சரியா. ரொம்ப ரேராக தான் ஆகிய வட்டமான சரியா வட்டமாகிய நன்மையாகிய தீமையாகிய அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஆகியான சொல்கிறேன். பெரும்பாலும் மை விகுதிக்குள்ளேயே வந்துடும் பண்பு தொகை. அப்போ பண்பு தொகையும் வினைத்தொகையும் இந்த வீடியோவில் பார்த்துட்டுமா சரியா. வினைத்தொகை மேக்ஸிமம் எக்ஸாமில் கேட்டுட்டே இருக்காங்க, அதே போல் உங்களுக்கு பண்பு தொகையும் கேட்டுகிட்டே இருக்காங்க சரியா. இலக்கணத்தில் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான டாபிக், கண்டிப்பாக தேர்வுகளை இது சம்மந்தமாக குவஷ்சன்ஸ் கேட்பாங்க. தமிழ் தகுதி தேர்வாக இருக்கலாம், இல்லை தமிழ் மொழி தேர்வாக இருக்கலாம் சரியா. கண்டிப்பாக இந்த மாதிரியான குவஷ்சன்ஸ் வரும். நீங்கள் போய் புக்கில் 6-12 இருக்கக்கூடிய சொற்களை சும்மா ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துக்கோங்க, ஆனால் கூட இது கண்டிப்பாக தெரியணும் சரியா. ஒரு சொல்லு கொடுத்துட்டு எழுகதிர் எழுகதிர் வினைத்தொகை எழுகதிர் வினைத்தொகை அப்படின்லாம் படிக்காதீங்க. இது கான்செப்ட் தெரியணும் சரியா, கான்செப்ட் தெரிஞ்சு தான் ஆன்சர் பண்ணும் சரியா. சுடுசோறு வினைத்தொகை சுடுசோறு வினைத்தொகை அப்படிலாம் படிக்க வேண்டாம். என்ன கான்செப்ட் தெரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும், புதுசாக பிகினர்ஸாக வரீங்கன்னா தெரியாது, இதை நோட் பண்ணிக்கோங்க சரியா. ஈஸியாக வந்து அந்த கான்செப்டை படிக்காமே ஆன்சர் பண்ணிட்டு பார்க்க முடியும் சரியா. புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் எல்லா சொல்லியும் மனப்பாடம் பண்ணும் அப்படின்ற அவசியம் இல்லை, கான்செப்ட் தெரிஞ்சிச்சா நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போகலாம் சரியா. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல், இதை நோட் பண்ணிக்குவோங்க. இதே போல் அடுத்தடுத்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா அந்த வீடியோக்களை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இலக்கணம் எதுலாம் முக்கியமான வார்த்தைகள் இருக்கோ, எது இதெல்லாம் முக்கியமான டாப்பிக்காக இருக்கோ, அது எல்லாமே ஈஸி இலக்கணம் அப்படின்ற கான்செப்ட்குள்ளே நம்ம கொண்டு வந்து உங்களுக்கு வீடியோ தனித்தனியாக நான் அப்டேட் பண்ணுறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை மற்ற தேர்வுகளாக இருக்கலாம், அதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரியா. 1 by 1 பொறுமையாக நம்ம போகலாம் சரியா, எக்ஸாமுக்கு தேவையான தகவல்களை பார்க்கலாம். நன்றியுடன் அதிகமான குழுவும் கட்டளைத்தவும் ஆர்ஷவரும். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரியா, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, அதே போல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றியுடன் அதிகமான குழுவும் கட்டளைத்தவும் ஆர்ஷவரும். நன்றி, வணக்கம்.